அதன் காரணமாக அந்த சோளம் வந்து இந்திய சோளம் என்று அழைக்கப்படுது. அதே நேரம் அந்த சோளத்தில் வந்து மாவு பொருள் நிறைந்த ஒரு உணவு என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, அதே நேரம் இரண்டாவதாக அடுத்ததாக இரட்டை அவரை பற்றி நோக்குவோமானால், இதுவரை பலர் பல சிறந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள். நானே எனக்கு இரட்டை அவரை என்கிற பெயர் ஏன் வந்தது என்பது கூட தெரியாமல் இருக்கிறேன். அதற்காக வருந்துகிறேன். எப்பொழுதாவது அந்த காரணம் தெரிய வந்தால் உங்களுக்கு உடனே அறிவிக்கிறேன். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், எங்களிடம் தசை வளர்க்கும் சத்து நிறைய இருக்கிறது. விஞ்ஞானிகள் அதை புரதம் என்கிறார்கள். இரத்த மூளை நரம்பு தசை முதலியனவைகளுக்கு இந்த புரதம் மிகவும் தேவையானது. நான் அதிக புரத சத்து பெற்றிருப்பதால் என்னை மக்கள் அதிகமாக உண்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இந்த இரட்டை அவரை, ஓகே, இரட்டை அவரை என்ற உணவானது அதிட பெருமை பற்றியும் சிறப்பு பற்றியும் குறிப்பிடுது. என்னவென்றால், இரட்டை அவரை என்று ஏன் அதை குறிப்பிடுகின்றார்கள் என்று அதற்கே தெரியவில்லையாம். தெரிய வந்தால் கட்டாயம் குறிப்பிடுவதாக இங்கு கூறப்படுது. அதே நேரம் இந்த இரட்டை அவரைக்கான யூசஸ் பயன் என்னவென்று பார்த்தா, அந்த இரட்டை அவரையில் எங்களுடைய தசை வளர்க்கிற சக்தி, அதாவது புரதம் புரோட்டீன் எனக்கூடிய சக்தி அதிகமாக காணப்படுது. அதனால் இந்த அவரையானது இரத்தம் மூளை நரம்பு தசை முதலியவுக்கு இந்த புரதம், அதாவது இந்த அவரை என்ற உணவில் காணப்படக்கூடிய புரதம் மிகவும் அவசியமாகின்றது. ஆகையால் இந்த உணவை மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுறார்கள் என்று கூறப்படுது. அதே மாதிரி தான் ரொட்டியும் இங்கு குறிப்பிடுகின்றது. அது வந்து மக்களிட மூளைக்கும் தசையையும் உருவாக்குறதுக்கு அதிகமாக உழைப்பதாக ரொட்டி குறிப்பிடுது. அதாவது மக்களிட உடம்பில் காணப்படக்கூடிய பழத்தையும் வெப்பத்தையும் அதிகரிக்கின்றதாம். மக்கள் உடம்புக்கு பழத்தையும் வெப்பத்தையும் வழங்குகின்றதாகவும் ரொட்டி என்ற உணவை மக்களின் வயிறு கண்டதும் மகிழ்ச்சி அடைகின்றதாம். காரணம் என்னவென்று நோக்குவோமானால், இந்த ரொட்டியானது வயிற்றுக்குள்ளே சென்றவுடன் சண்டைகள் கலவரங்கள் ஏற்படுத்த